கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இருதயத்தை குறித்து ஒரு சிறப்பு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். செய்தியை கேட்க ஆயத்தமாகவும் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பினர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவ ஆசீர்வாதம் நீங்கள் பெறும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். எங்களிடத்துல உங்களுடைய ஆவிக்குரிய கேள்விகளுக்கும் மெட்டீரியல்ஸ் பெறுவதற்கும் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். இதனாலும் கூட கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக நாம் தியானிக்கிறது தேவன் விரும்புகிற இருதயத்தை பற்றி, அல்லது ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் கடந்த செய்தியிலே தியானித்தது, ஒரு கடினமான இருதயம் தேவனுக்கு பிரியமானது இல்லை, தேவனுடைய தண்டனைக்கும் சாபத்துக்கும் அது உரிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு முன் உதாரணமாக பார்வோனுடைய இருதயம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை பற்றிலாம் தேவன் எவ்வளவு கோபத்தோடு அவர்களை, அப்படிப்பட்ட இருதயம், கடினமான, தாங்கள் முடிவெடுத்ததில் உறுதியாக இப்படித்தான் இருப்போம், மாற்றிக்க மாட்டோம், வசனத்தை அலோவ் பண்ண மாட்டோன்னு இருந்த அந்த இருதயத்தை எப்படி கடிந்து கொண்டாருன்னு நாம் செய்தியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 5:33, அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். பிரியமானவர்களே, ஒரு கூட்டம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய இருந்த ஒரு கூட்டம், அவர் பின்னாடியே போன கூட்டம், அவரிடத்துல என்ன நன்மை கிடைக்கும், அவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட நன்மையை தங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு தேடி போன ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அவரிடத்துல குறை கண்டுபிடிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அவரை பிடித்து அவரை சிக்க வச்சு அவரை தண்டிக்க வைக்கும்படியாக இந்த கூட்டத்தார் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அதுல அவங்களுடைய இருதயம் கடினமான இருதயமா இருந்ததுனாலதான் அவர்கள் அவர் பேசுவதை கேட்ட உடனே மூர்க்கம் அடைந்து, உச்சக்கட்ட கோபம் அடைந்து, எப்படியாவது அவர் என்ன செய்யணும், தண்டிக்கத்தக்கதாக அவரை கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ இது கடினமான இருதயத்தின் வெளிப்பாடு. மூர்க்கம் வரும், உச்சக்கட்ட கோபம் வரும். யாருக்கு வரும்னா, அந்த இருதய கடினம் உள்ளவர்களுக்கு தான் வரும். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் வசனத்தை கேட்டு அதிலிருந்து பெறக்கூடிய நன்மைகளை பற்றி சிந்தித்தே பார்க்க மாட்டாங்க, இல்லை தங்களுடைய வாழ்க்கையில் எதை மாற்றிக்கணுன்றதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. யார் எதை பேசினாலும் அதனால் அவர்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்றதை நாம பார்க்க முடிகிறது. அப்போ சிலர் 7:54. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அருமையானவர்கள், எப்படி இயேசு பேசுறதை கேட்டப்ப மூர்க்கமடைந்து அவரை தண்டிக்கப்படும்படியாக அவரை கொண்டு போய் விடணும்னு நினைச்சாங்களோ அந்த சங்க ஆலோசனை சங்கத்து மத்தியில, அதை போல இங்கே ஸ்தேவானை பற்றி, இயேசுவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஊழியம் செய்ய வந்த ஸ்தேவானை பற்றி நாம பார்க்கும் பொழுது, ஸ்தேவானுடைய வார்த்தையை கேட்ட கூட்டத்தாரும் இதே போல மூர்க்கம் அடைகிறாங்க, இன்னும் அதிகமாய் போய் பல்லை கடிக்கிறாங்களாம். இதெல்லாம் பிசிக்கல் போஸ்டர் இல்லை, ஏதோ வெளியில அவங்க பாக்குறதுக்கு அப்படி முரட்டத்தனமா இருக்கிறாங்க, அப்படி சும்மா பேசிட்டாங்க கோபமா, அப்படி சும்மா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு போயிட முடியாது. இருதயத்தின் வெளிப்பாடு, இருதயம் இங்கே கடினமாக இருக்கிற பட்சத்துல சேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை வசனங்களை பேசியிருந்தாலும் அதையெல்லாம் உள்ள அனுமதிக்காம, அதை அனுமதித்து அது சரியா தவறான முடிவு எடுக்க அவங்க என்ன செய்யல, டைமே கொடுக்காம தங்களுடைய பிடிவாதத்துல உறுதியா இருந்தாங்க. தங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மூர்க்கம் அடைகிறாங்க, மூர்க்கம் அடைந்து அவனை கொலை செய்து போடுகிறார்கள் என்று நாம பார்க்கிறோம். ஸோ இருதய கடினம் நம்முடைய வாழ்வை எவ்வளவு தூரம் சின்ன பின்னமாக்கும், நல்ல செயல்களை செய்யாம நாம மற்றவங்களை பாதிக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வையும் அழித்து போடக்கூடிய செயல்களை செய்வோம் என்பதை இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படி இந்த இருதய கடினத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா,
எதனால அப்படி இருதய கடினம் இருக்கிறது அப்படின்ற யதார்த்தமான கேள்வி நமக்கு எழும்பலாம். பாருங்க, தானியேல் 5:20 வாசிச்சு ஒரு சில காரியங்களை அதுல இருந்து நாம பார்க்கலாம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அருமையானவர்களே, ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்த கடினமான இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாத இருதயம், அது அவர் கோவப்பட்டு தண்டிக்கக்கூடிய இருதயமா இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த கடினமான இருதயத்தை உடைக்க முடியாதா பிரதர், அதை சாஃப்ட் ஆக்க முடியாதா, அதை இன்னும் மிருதுவாக மாறாதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்ன குணங்களை எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவங்கள் அப்படி இருதயத்தை உடைக்க அனுமதிக்க மாட்டாங்கன்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பெருமை அப்படி ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், பெருமையுள்ள இருதயம் இந்த மாதிரி தன் கடினமான தன்மையை இழந்து போக விடவே செய்யாது. பெருமையுள்ள குணம், ஒருத்தனுக்கு மன மேட்டிமை இருக்குது, அவன் பெருமையானவைகளை சிந்திக்கிறான், பேசுகிறான், தன்னை பற்றி பெருமையாகவே எப்பொழுதும் அவன் நினைத்து கொள்ளுகிறான் அல்லது வாழ்கிறான் அப்படின்னா அந்த இருதயத்தை உடைக்கிறது கஷ்டம். பெருமை நமக்கு இழப்பை கொண்டு வரும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த வசனத்தை நாம பார்க்க முடிகிறது. மேட்டிமையான எண்ணம், இருதய கடினம் என்பது நம்முடைய நிலையிலிருந்து நம்மை கீழே இறக்கிவிடும். அதுதான் இந்த தானியேல் 5:20 நாம பார்க்க முடிகிறது. அப்ப பெருமையுள்ள மனுஷன் தன் இருதயத்தை என்ன செய்ய முடியாது, சாஃப்டா மாத்த முடியாது. மார்க் 8:17 இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா? நல்ல தெளிவாக ஆண்டவர் பேசுகிறாரு. உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா இன்னும் அப்படின்னு கடைசியில முடிக்கிறார் பார்த்தீங்களா. அதுக்கு முந்தின வார்த்தையை பாருங்களேன், ஏன் கடினமா இருக்குது, ஏன் இட் இஸ் அன்பிரேக்கபிள் ஹார்ட்டா இருக்கு அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். முதல்ல பெருமையுள்ள இருதயம் அன்பிரேக்கபிள், அது அந்த கடினத்தன்மையை இழந்து போகாது, வசனமும் உள்ள போகாது, நற்காரியங்களையும் அது பெற்றுக்கொள்ளாது, துர்காரியங்களையும் விட்டுவிடாது. அது முதல்ல அப்படிப்பட்ட இருதயத்தை உடைக்க முடியாது, பெருமையுள்ள இருதயத்தை. இங்க இயேசு சொல்லுகிறார் தெளிவாக, நல்லா அந்த வசனத்தை நீங்க திரும்பி பாருங்க, இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்குதான்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் தெளிவா சொல்றாரு, ஏன் இன்னும் உங்க இருதயம் கடினமா இருக்குன்றதுக்கு ஆன்சர் அங்க சொல்றாரு, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? வசனங்கள் கேட்கப்படும் பொழுது, வசனங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, நல்ல காரியங்களை பற்றி பேசும் பொழுது அதை குறித்த சிந்தனை இல்ல, அதை குறித்த கேள்வி கேட்கணும், அதை உட்கார்ந்து பொறுமையா நம்ம கேட்கணும், அதை தியானிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாத இருதயம் கடினப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது தொடர்ந்து அந்த கடின நிலையில் தான் இருக்கும். இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இருக்கிறீர்களா? இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல ஆவிக்குரிய ஒரு செயல் நடக்குது, ஆவிக்குரிய ஒரு காரியம் பேசப்படுகிறதுனா, நாம அதை குறித்து சிந்திக்காம அதை பற்றி உணராம இருந்தோம்னா, நம்முடைய மைண்ட் டைவெர்ட் ஆகி வேற எங்கேயோ நாம கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா நம்முடைய இருதயம் கடினமா தான் இருக்கும். இன்னும் நம்மளா வாலண்டரியா நாமளா நம்மை நாமே வருத்தி கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஓட, அதை கேட்க, அதை படிக்க, அதை தியானிக்க, இன்னும் சிந்தியாமலும் இன்னும் உணராமலும் இருக்கிறீர்களான்னு ஆண்டவர் சொல்றாருல்ல, அந்த மாதிரியான நிலையை நாம அனுமதிக்காம சிந்திக்க, உணர, அதை கேட்க நாம வருந்தி வலிய நாம போய் அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய இருதயம் கடினமாவதிலிருந்து நாம் நம்மை தப்பிவித்துக் கொள்ளலாம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். யோவான் 12:37 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இங்கே இந்த மூன்றாவது ஏன் கடினமான இருதயத்தை உடைக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, They do not want to understand. முதல்ல இதுக்கு முன்னாடி பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்க உணராம போயிட்டாங்க, சிந்திக்காம போயிட்டாங்க, அது தற்செயலா அவங்க அப்படி நடந்துடுறாங்கன்னு பார்க்கிறோம். ஆனா இந்த மூன்றாவது ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க பர்பஸ்ஃபுல்லாவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைய வார்த்தைகளை என்ன செய்வாங்க, தவற விடுவாங்க. வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. சிலர்ட்டெல்லாம் போயிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு, இந்த புஸ்தகத்தை படிச்சு பாருங்க, இந்த பத்திரிகை படிங்க, இந்த மாதிரியான செய்திகளை கேளுங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு எதுங்க சொல்றீங்க, அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு போய் சொல்லுங்க, எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ தே டு நாட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படிப்பட்ட கடினமான இருதயத்துல எந்த தேவனுடைய நல்ல வார்த்தைகளும் உள்ள போய் தங்காது, அவர்கள் அதன்படி தங்களை மாத்திக்க போறதும் இல்லை, கடினப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஐஎம் ஓகே, ஐஎம் ஆல் ரைட், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு போதும், நான் வந்து நல்ல ஆவிக்குரிய நிலைமையில தான் இருக்கிறேன்னு தன்னைத்தானே பெருமையாகவோ அல்லது எனக்கு போதும், எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க
தங்கள் இருதய கடினத்தை விட்டு அவங்க வெளியில வரவே முடியாது. அப்படியானால் இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, நமக்கு மிருதுவான இருதயம் இருக்க வேண்டும். இந்த மிருதுவான இருதயம் இருக்கணும்னா அதுக்கு என்ன திரும்ப அடையாளம், ஹார்ட் அண்ட் ஹார்ட் அல்லது கடினமான இருதயம் யாருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும், எந்த இருதயத்தை உடைக்க முடியாது அப்படின்னா பெருமை உள்ளவர்கள்னு பார்த்தோம் இல்லையா. அதற்கு எதிர்ப்பதமாக நாம் பார்க்கும் பொழுது தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மிருதுவானதாக இருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்துகிறோம். வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபு 4:7 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சப்மிட் யுவர் செல்ஃப் டு காட். தி சப்மிசிவ், சப்மிட் பண்ற குணம் யாருக்கு இருக்குதோ அவங்க இருதயம் இட்ஸ் சாஃப்ட் அண்ட் இட்ஸ் ரெடி டு அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரெடி ஃபார் எனி சேஞ்ச், எனி குட் சேஞ்ச் அப்படின்னு நாம பார்க்க முடிகிறது. எந்த நல்ல செயல்களையும் தங்கள் வாழ்க்கையில அடாப்ட் பண்ணிக்க, அதை ஏற்றுக்கொள்ள அவங்க இந்த இருதயம் ரெடியா இருக்குது அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. அதற்கு சப்மிசிவ்னஸ் அல்லது கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு பண்பு நமக்கு அவசியம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுவீங்க, அது வசனத்தையே சொன்னாலும் மனுஷனுக்குலாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், எந்த மனுஷனுக்கும் நல்லா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலே அங்கே மேட்டுமே இருக்குது, அங்கே நம்ம விழுந்து போவோம். நம்ம மனுஷனை பார்க்கக்கூடாது, நாம் அவர்களிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். தேவன் அவர்கள் மூலமாய் எதையோ நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கீழ்ப்படிதல் உள்ள ஒரு இருதயம் உள்ளவங்க நிச்சயமாக மிருதுவான இருதயம் உடையவர்களாக இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வு, அதாவது கொலை கொலை வளவழுன்னு சொல்லிக்கிட்டு எந்த தீமையும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா இல்லை, தீமைக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு நாம் வணஞ்சு கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் செய்யத்தக்கதாக நாம் நம்முடைய இருதயத்தையும் வாழ்வையும் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 64:8 வசனம், இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. மிருதுவான இருதயம் உடையவங்க தேவனுடைய வார்த்தையை அக்செப்ட் பண்ணிக்க எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படி தரமா போயிட்டு இருக்குது, உலகத்துல போய் எவன் காலையும் விழுகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம், உலக ஆதாயத்துக்காக உலக இச்சைகளை நிறைவேற்றத்தக்கதாக உலக காரியங்கள். ஆனா வைராக்கியமும் வீம்பும் சபையிலையும் வசனத்தை நான் கேட்டு அதை அப்படியே செஞ்சிட மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப போட்டு நான் என்ன செய்வேன், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆராய்ச்சி பண்றது தப்பு இல்லை, ஒரு ஸ்டேஜ்ல அதை நம்ம வாழ்க்கையில வந்து பொருத்தணும் இல்லையா. ஆனா வசனத்திட்டையும் சபையிட்டையும் சக கிறிஸ்தவங்கிட்டையும் எதிர்த்து நின்றுகிட்டே இருப்பாங்க. வேடிக்கையான மனிதர்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனா உலகத்துல ஆதாயத்துக்காக வேலை கொடுக்கறவன்ட்ட இல்லைன்னா மற்ற இடங்கள்ல அப்படியே தொப்பு தொப்பு தொப்புன்னு கீழே விழுகிறது, அல்லது தீமையை நம்மளை செய்யும்படியாக நம்மளை யூஸ் பண்ணிக்க விரும்புறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் படாருன்னு நம்ம விழுந்து அவங்க நம்மளை எந்த வழியில லீடு பண்ணாலும் அப்படியே போயிடுறது. ஆனா நம்முடைய வீம்பு வைராக்கியம் அதாவது இம்பெனிட்ரபிளா அந்த ஹார்ட்டை வச்சுக்குவாங்க, ஊடுருவ முடியாம. ஆனால் வசனம் சொல்லுகிறது இங்க நம்ம இப்பதான் வாஸ்தவம், தேவனுடைய கரத்துல ஒரு களிமண போல நம்ம போய் விழுந்துடணும். பாவிக்குரியது நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரும் பொழுது டெஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் அனுமதிக்கணும் நாம. ஆனா டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நாம அந்த களிமண் மாதிரி இருந்து தேவனுடைய கரத்துல அவர் எந்த வடிவத்துல நம்மளை கொண்டு வரணும்னு விரும்புறாரோ அது மாதிரி நம்மளை அப்படியே வணஞ்சு 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 கொடுக்கணும். அப்பதான் ஒரு நல்ல அருமையான பாத்திரமாக தேவன் நம்மளை வடிவமைக்க முடியும், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக நாம் இருக்க முடியும். அங்க ஒரு கடினமான கல்லு மாதிரி களிமண்ணா இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த குயவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனால நம்முடைய வாழ்க்கையில எந்த நற்செயல்களையும் கொண்டு வர முடியாது, ஆசீர்வாதமுடைய பாத்திரமாக நம்மளை மாற்ற முடியாது. அதை நாம தான் புரிந்து கொள்ளணும். அப்ப ஆவிக்குரிய விஷயமா உடனே நான் என்னை கீழ்படுத்துவேன், தாழ்த்துவேன், அங்க பிடிவாதம் அங்க எதிர்த்து நிற்கிறது எதுவுமே இருக்காது. சபை கடத்த விஷயமா உடனே நான் கீழ்ப்படிவேன், தாழ்த்துவேன், கேள்வி கேட்கறது சட்டம் பேசுறது எல்லாம் வசனத்துக்கு எதிராகவும் நல்லதுன்னு தெரிஞ்சா அதுக்கு எதிராக தான் போராடுவோம். தீமைக்கு எதிராக போராடுங்க, இல்ல தீமைக்கு எதிராக எதிர்த்து நாம நின்று நாம அந்த தீமையை நம்ம உள்ள அனுமதிக்காம இருக்கிறதுக்கு நாம கவனமா இருக்கிறது ரைட்டு தான். ஆனால் நல்ல விஷயம்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்க முடியாத அளவுக்கு நாம கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஆட்களை சேர்த்துக்கிட்டு அதை போராடி அதை தடுத்து சபைகள்லையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் சமுதாயத்திலையும் இதை நாம் உடையவர்களாக இருப்பது ஆபத்தான விஷயம். தேவன் வனையும் பாத்திரமாக ஒரு நல்ல குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 2:10 அவர் சொல்லும் பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை
We are not for living for ourselves. நாம நமக்காக வாழ்றவங்க இல்ல. நாம we are workmanship of God. எதுக்கு? நற்கிரியைகளை செய்யும்படியாக. இந்த பாத்திரத்தை இதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வைக்கிறது இல்லையா என் வீட்டில். அது மாதிரி தேவன் நம்மளை வச்சிருக்கிறாராம். அவரு என்ன விருப்பப்படுறாரோ அதை நம்ம மூலமா செய்யப்படுவதற்காக வைத்திருக்கிறாராம். ஆனா நம்ம ஸ்டிஃப் ஹார்ட்டடாகவும் ஹார்ட் அண்ட் ஹார்ட்டாகவும் பிடிவாதம் உள்ள இருதையும் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தா என்ன, நான் இந்த பாத்திரத்தை இதுக்கு பயன்படுத்தணும்னு வச்சு இந்த பாத்திரம் தானா எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னா நம்ம ஏத்துக்கோமா, தூக்கி எரிஞ்சிருவோம்ல நாம. அது மாதிரிதான் தேவன் சொல்றாரு, என்னுடைய மகன் மகள் நீ, நான் விரும்புறத உன் மூலமா நிறைவேற்றுவதற்கு தான் உனக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ உனக்கு உரியதை நீயா தேர்ந்தெடுத்து செய்வதற்கு உனக்கு உரிமை இல்லைன்னு தான் சொல்றாரு. வி ஆர் ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், தேவனுடைய நற்கிரியைகளை செய்வதற்கு, தேவனுடைய நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். இறுதியாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் ஹார்ட் உள்ளவங்களை எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, அந்த கடினமான இருதயம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கடந்த செய்தியில சொல்லும் பொழுது அவங்க எதையுமே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க, இம்பெனிட்ரபிள் ஹார்ட் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஆனா சாஃப்ட் ஹார்ட் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, முத முத பேதுரு பிரசங்கம் பண்ணப்ப ஒரு 3000 அதிகமானவங்க இருந்தாங்க அங்க. அதுல 3000 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:30 நீங்க வாசித்து பாருங்க, நேரம் இல்ல, வாசித்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டாங்களாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் ஏசு பேசினப்ப இருதயத்தில் குத்தப்பட்டாங்களாம், ஆனா மூர்க்கம் அடைந்தாங்களாம். அது ஹார்டு ஹார்ட் இல்லைன்னா கடினமான இருதயம். ஆனா இங்கே பேதுரு பேசினப்ப இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொன்னப்ப இருதயத்தில் குத்தப்பட்டு உள்ள அனுமதிச்சாங்க அந்த சுவிசேஷ வசனத்தை. உடனே என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. இதுதான் கடினம் இல்லாத மிருதுவான இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்கும். இப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் விரும்புகிறார். இன்றே நாம் நம்மை அப்படிப்பட்டவர்களாக மாற்றிக் கொள்ளும்படியாக தேவனுடைய வசனத்தினாலே முடிவெடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கடினமான இருதயம் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. வசனம் ஊடுருவத்தக்கதாக, வசனம் உள்ளே சென்று தங்கத்தக்கதாக, வசனம் கிரியை செய்யத்தக்கதாக, வசனத்தை எங்கள் வாழ்க்கையிலே செயல்களிலே வெளிப்படுத்தத்தக்கதான மிருதுவான இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, எபேசியர் 2:10 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? மீண்டும் ஒரு முறை கேள்வியை கவனமாக கவனிங்கள். எபேசியர் 2:10 கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? இதற்கான பதிலை எங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவோ அல்லது தபால் மூலமாகவோ தெரியப்படுத்தவும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.